வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். ஹார்லிக்ஸ் வீட்லேயே எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு 200 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அந்த கோதுமை மாவை வறுக்கிறேன்னா ஸ்லிமில் வச்சு தான் வறுக்கணும். அடிப்பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். அடிப்பிடிச்சிட்டு அது ஸ்மெல் நல்லா இருக்காது. ஸ்லிமில் வச்சு லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்த உடனே அதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆறணும், அச்சில்லுன்னு ஆறணும். அந்த அளவுக்கு ஆற விட்டுடுங்க. இன்னொரு சட்டியை நான் வச்சுருக்கேன், வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலைனா ஒரு 2 பிடி வேர்க்கடலை எடுத்து வறுக்கிறேன். அது தோல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வறுபடணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலையை நான் அதில் சேர்த்துக்கிறேன், 1 பிடி சேர்த்துக்கிறேன். பாதாம் அது 1 பிடி போட்டு நான் முதல்ல அதை பவுடர் பண்ணிக்கிறேன். ரொம்ப பவுடர் பண்ணக்கூடாது, அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டில் வைக்கக்கூடாது. அந்த முள்ள மொள்ளமாக வச்சு தான் அரைக்கணும். வறுத்த அந்த கோதுமை மாவில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடி இதில் நான் சேர்த்துட்றேன். சர்க்கரையை நான் பொடி பண்ணி தான் வச்சுருக்கேன், அதையும் இதில் நான் சேர்க்குறேன். 1/2 கப் சேர்த்து இது எல்லாம் கலந்து விடணும். இப்போது கலந்து விட்டதை ஜெலிச்சிடுங்க. இது நல்லா ஜெலிக்கணும். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். ஜெலிச்சிட்டேன். இப்போது பால் பவுடர் வந்து 1/2 கப் சேர்த்து எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும். இப்போ எல்லாத்தையும் கட்டிகள் இல்லாமல் எல்லாம் நான் கலந்து விடுறேன். ஆல்ரெடி நான் ஜெலிச்சிட்டேன், அதனால் கட்டிகள்லாம் இல்லை. இப்போ பாலை கொதிக்க விடுறேன். கொதிக்க விட்டு அதில் நாட்டு சக்கரை சேருங்க. அப்போ தான் ஒரிஜினல் ஃப்ளேவர், அந்த ஹார்லிக்ஸோட ஒரிஜினல் ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது 1/2 ஸ்பூன் உங்களுக்கு ஒரு ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது சூடான பாலை இதில் விட்டு கலந்து விடுறேன். ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வீட்லேயே ஹார்லிக்ஸ் நான் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. தேங்க்யூ.